துர்க்கையம்மன் கோயில் பூசாரின்னு இருக்காரு. இந்த மலையோட வரலாறு கேட்டிருக்கோம், அவருக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றோம்னு சொல்லியிருக்காரு. இப்ப இந்த ஏழு சத்திய கொடை எதுக்குன்னா, யாராச்சும் பொய் சொன்னாங்கன்னா, களவாண்டாங்கன்னா இதை தாண்டி சத்தியம் பண்ண சொல்லுவாங்க. இந்த கண்ணாடி தெரியக்கூடாது. இன்னைக்கு நம்ம மீனாட்சி மலைக்கு வந்திருக்கோம். அடிவாரத்துல குண்டாரன் கோயில் இருக்கு. இன்னைக்கு மீனாட்சி மலைக்கு வந்திருக்கோம். மேலே என்னென்ன இருக்குன்னு காட்டுறோம், வாங்க போகலாம். மலையிலிருந்து ஃபால்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இங்க வந்து ஏழு சத்திய கோடு இருக்குன்றிருக்காங்க, குதிரை தடை இருக்குன்றாங்க, வாங்க போகலாம். இது வந்து தொப்பிக்காய், டொப்பி டொப்பி வெடிக்கும். வெடிச்சிருச்சே. இந்த மலையோட சிறப்பு வந்து இயற்கை பச்சை பொறை புத்தன மாதிரி இருக்கும். இந்த மலையில எங்க பார்த்தா ஏற போட்டிருக்காங்க, இந்த ஏற பார்த்தா நம்ம மலையில ஏறிடலாம். இந்த ஏழு சத்திய கொடை எதுக்குன்னா, யாராச்சும் பொய் சொன்னாங்க இல்லாட்டி திருடினாங்கன்னா இதை தாண்டி சத்தியம் பண்ண சொல்லுவாங்க. அப்படி அவங்க பொய் சத்தியம் பண்ணா அவங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு ஒரு ஐகி தான் இருந்துச்சு. இவர்தான் வெள்ளப்பிள்ளையாறு. மக்கள் எல்லாரும் வந்து எண்ணெய் ஊத்தி ஊத்தி கருப்பாக்கிட்டாங்க வெள்ளப்பிள்ளையாறு. Hey, hold it, gonna.
மேல வந்துட்டோம். மேல யானை சாணியெல்லாம் இருக்கு. அப்போ இங்கே யானை நடமாட்டம்லாம் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். வணக்கம் நண்பர்களே, ஒரு வழியாக நாங்கள் மீனாட்சி மலையில் மேலே வந்துட்டோம். இங்கே மேலே எந்த மாதிரி இருக்குன்னு காட்டுறோம். இங்கே வந்து மேலே ரெண்டு கோயில் இருக்குது. ஒன்று வந்து துர்க்கை அம்மன்றாங்க, இன்னொன்று வந்து மீனாட்சி அம்மன்றாங்க. எந்த மாதிரி இருக்குன்னு காட்டுறேன். இதோட வரலாறையும் உங்களுக்கு சொல்கிறேன். இதுல பாருங்க எவ்வளவு கால் தடம் இருக்குன்னு. இந்த கால் தடம் பூரா மாடு, கரடி, காட்டுப்பண்ணி இந்த மாதிரி கால் தடம் நிறைய இருக்கு. இங்க வந்து தண்ணி நிறைய குடிக்கும் நினைக்கிறேன். தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த இடம் தான் தண்ணி வருது. இங்கே வந்து ஒரு பெரிய குளமே இருக்கு. இதுதான் மிருகங்கள்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு சரியான இடமா இருக்கு. இங்கே தான் வந்து எல்லாமே தண்ணி இருந்துட்டு நான் காமிச்ச கால் தடம் அங்கே இருந்ததெல்லாம் இந்த வழி தான் வந்து எல்லாமே தண்ணி குடிக்குது. சரியான குளமா இருக்கு. இங்கே வந்து மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயிலுக்கு மிகப்பெரிய வரலாறே இருக்கு. கோயில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. வணக்கங்க. இன்னைக்கு மீனாட்சி மலையில மேல இருக்கோம். அண்ணன் வந்து வாசுதேவன், அவர் லிங்கநாயக்கம்பட்டி மேல துர்க்கையம்மன் கோயில் பூசாரின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஊரில் வந்து துர்க்கையம்மன் கோயில் பூசாரின்னு இருக்காரு. இந்த மலையோட வரலாறு கேட்டிருக்கோம். அவருக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறோன்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்டுருவேன் நான் சொல்லணே. புத்தூர் நாடு மூணாவது, அது எட்டு நாட்டில் மூணாவது நாடு புத்தூர் நாடு. சுழமட்டி வட்டம், நல்தம்பட்டி கிராமம், அதை சார்ந்தது இந்த ரெண்டு மலை ரெட்டனகிரி அப்படின்னு. இதுக்கு பேர் ரெண்டு மலை ரெட்டனகிரியா ரத்னகிரியான ரெட்டனகிரி. அதாவது நம்ம புத்தூர் மலை இருக்கு இல்லையா, ஆமாம், ராமர் கோவிலும் வாசிமலன் கோவிலும் ரெண்டும் பார்த்தோம்னா ஒரே நேரம் இருக்கும். ஓ, இது இது ரெண்டும் சேர்ந்தது தான், இதுக்கு இடையில இருக்கிறது தான் ரெண்டு மலை ரெட்டனகிரி அப்படின்வாங்க. ரெண்டு மலையும் சேர்ந்ததுனால ரெட்டு மலை ரெட்டனகிரிக்கு இடையில இருக்குது அந்த தெய்வங்கள். இங்கே துர்க்கை இருக்குது, மீனாட்சி இருக்குது, மேலே வந்து வாசிமலையான இருக்குது. இது பாட்டநாள், அதாவது துறவெல்லப்பணத்தை ஒரு பாட்டநாள் உருவாக்கப்பட்ட கோயில். துர்க்கை மீனா, மீனா வந்து இயற்கையாக வந்தது. துர்க்கை வந்து தோளாண்டி பக்தனும் வெள்ளப்பிண்ணத்தவரும் வரம் தவம் இருக்கும்போது அவங்க வந்து துர்க்கை அவதாரம் எடுத்து இங்கே இருக்கும்போது அவங்களை நிலைநிறுத்தி அவங்களோட ஒரு சத்திய வாக்கு வாங்கி ஊரில் நிறுத்தி துர்க்கை அம்மனுக்கு வேண்டுதல் செஞ்சிட்ருக்காங்க. இது தொண்டு தொட்டு வந்துட்டுருக்கு. இந்த மீனாட்சி அம்மனை பற்றி, மீனாட்சி அம்மன் அதை இயற்கையாக வந்தது.
அது அதுக்கு முன்னாடி இருந்தது சொன்னதே நமக்கு தெரியும். இல்லை இங்கிருந்து மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ஏதோ அதை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அது எந்த மாதிரி இங்கிருந்து புடிமண் எடுத்துகிட்டு இருக்காங்க. புடிமண் எடுத்து ஆணையூர் அங்கே சப்மிட் பண்ணி அங்கே போயிருக்கு. ஓ இங்கிருந்து ஆணையூர் ஆணையூர்லேருந்து மதுரை அந்த மாதிரி போயிருக்கு. இது சொன்னதான் தெரியும் நமக்கு. அதுதான் நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்க. கேள்விப்பட்டது தான். இதுக்கு கடந்த எத்தனை வருஷமான இந்த மாதிரி கும்பிட்டுட்டு இருக்கீங்க? இது வந்து இப்போ ஒரு 600-650 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கணும். 650 வருஷத்துக்கு மேலே பழமையான கோயில். பழமையான கோயில். இது எந்தெந்த மாதமும் நீங்கள் சிறப்பாக இருக்கும்? இது வந்து சித்திரை மாதம் சித்திரை இருக்கும், ஆடி மாதம் இருக்கும், அமாவாசை பௌர்ணமிக்கு நல்ல ஒரு விசேஷம் இருக்கும். ஆடி அமாவாசை இந்த எல்லாம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமிக்கு அங்கே சிறப்பாக இருக்கும். சிறப்பாக இருக்கும். மாசி மாதம் நல்ல விசேஷம் இருக்கும். இதில் பாண்டவாசுக்கு ஒரு வாட்டி நல்ல கிடையாது ஒரு பெரிய வேண்டுதல் பண்ணி செய்வாங்க. சுற்று வட்டத்தில் இருக்க 8 நாட்டுக்கு மக்கள் பூரா வந்து சாமிக்கு மட்டும் போவாங்க. இங்கே ஏதோ கிணறு இருக்குனாங்க. இது அந்த பண்ணைக்கிணறு. பண்ணைக்கிணறு. இந்த கிணத்துல எலுமிச்சம்பழம் போட்டால் போட்டால் உள்ள வந்து இந்த நான் ஒரு 5-6 கிராமத்தில் ஒரு 7 கிணறு இருக்கு. ஓ வில்லாணி, ஒத்தப்பட்டி, மலைப்பட்டி, ஐயம்பட்டி, லிங்கநாயகன்பட்டி, இப்படி ஒரு 7 கிணறு. இந்த இங்கே வெத்தலையும் எலுமிச்சம்பழமும் போட்டாங்கன்னா அங்கே போய் அந்த கிணத்துல மிதக்கும். அந்த கிணத்துல மிதக்கும். ஆதி காலத்துல இருந்திருக்கு. அந்த மாதிரி இருந்திருக்கு. இது இருந்திருக்கு இருந்திருக்கு. இப்போ வந்து மழை தண்ணி இல்லை, அந்த சருத்துலாம் இல்லை, அதனால இப்போ அதிகமா அது அந்த மாதிரி இல்லாதனால நேரடியாக வந்து கும்பிட்றாங்க. கும்பிட்றாங்க. சரிண்ணே, இது வரைக்கும் டீட்டெயில் கொடுத்துக்கு ரொம்ப நன்றி. கற்பனை இனிமே யாரும் போட்டோ எடுத்தீங்க அவ்வளவுதான், கிளம்பு போய்க்கிற போப்போம். நீ வாடா வீரா, முன்னாடி வாடா. ஐ டோன் நோ என்னமோ, நான் நான் காலையில் வேணா வந்து நான் வச்சுட்டு வந்த மாதிரி சொல்கிறீங்கள்ட்ட. நீங்கள் சொல்லுவீங்கப்பா, நீங்கள் பிஜேபிக்காரங்கள கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எல்லாரும் மேலே சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்டுக்கு இருக்கான். காலை சாப்பாடே வந்து காலைல 10 மணி ஆயிடுச்சு. வெறித்தனம் 6 மணிக்கு ஏறணும். 6 மணிக்கு ஏறி ஆனால் பொறுமையாக இருந்ததுனால மணி 10 மணி ஆயிடுச்சு. பையங்கண்ணா பசிக்கிறதுனால சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்டுருக்கோம். சும்மா வேற லெவலில் இருக்கு சாப்பாடு. புளிச்சோறு, ஆனால் புளி தான் இல்லை, நல்லா இருக்கு. அருமை. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வந்து மீனாட்சி மலையில் மேலே ஹைட்டில் உட்காந்துருக்கோம். இந்த மீனாட்சி மலை வந்து நம்ம மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டத்தில் பெருமாபட்டி பக்கத்தில் மேலே மலையில் மீனாட்சி இருக்குது. இந்த மலைக்குன்னே ஒரு சிறப்பான வரலாறு இருக்குது. என்ன வரலாறுனா, இங்கே தான் மீனாட்சி அம்மன் வந்து முதல் முதலாக வந்து தானாக உதிச்சதாகவும், இங்கே இருந்து புடிமண் எடுத்துகிட்டு போய் தான் மதுரில் இருக்க மீனாட்சி அம்மன் கோயிலே கட்டியிருக்காங்கன்ற ஒரு ஐதீகத்தை சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா 7 சத்திய கோடுகளும் அந்த குதிரையோட கால் தடமும் பாறையில் இருக்கும். அந்த 7 சத்திய கோடுகள் என்னென்னா, முன்னாடி வந்து யாராவது பொய் சொன்னாலோ இல்லை யாராவது திருடிட்டு இல்லைன்னு சொன்னாலோ அந்த 7 சத்திய கோடுகளை தாண்டி சத்தியம் பண்ண சொல்லுவாங்க. அந்த இது அவங்க பொய் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்கள பாதிப்பாக இருக்கும், இல்லாட்டி பாதிக்காது. இது வந்து ஒரு ஐதீகமாக வச்சுருந்துருக்காங்க. இங்கே மேலே ஒரு கிணறு இருக்குது. இந்த கிணறுல எலுமிச்சம்பழம் போட்டாங்கன்னா கீழே இருக்க 18 பெட்டிக்கும் வந்து அந்த கிணத்துல போய், ஒவ்வொரு ஊருக்கும் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் கிணறு இருக்கும், கிணத்துல வந்து எலுமிச்சம்பழம் மிதக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஒவ்வொரு புரட்டாசியும் பங்குனிக்கும் வந்து சிறப்பாக வந்து எல்லா அந்த மூப்பப்பட்டிக்காரங்க, மெயினாக மூப்பப்பட்டிக்காரங்க வந்து இங்கே சாமி கும்பிடுவாங்க. மூப்பப்பட்டி பெருமாப்பட்டிலாம் வந்து அதே இது வந்து இது ரத்னகிரி மீனாட்சின்னு சொல்கிறாங்க. இதை வந்து பண்ணக்காடுன்னு சொல்கிறாங்க. எலுமலைக்காரங்க இந்த சைட்லேருந்து வராங்க, அவங்க வந்து பண்ணக்காடுன்னு சொல்லுவாங்க. சுலம்பட்டிலேருந்து வரவங்க வந்து மீனாட்சி மலைன்னுவாங்க. இது சரியான ட்ரெக்கிங்கான ஒரு மலைப்பயணம், அது நல்ல சிறப்பாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் லைட்டாக வெயில் அடிக்குது, இன்ன வரைக்கும் மிஸ்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு. சுற்றி பார்த்தீங்கன்னா வியூஸு பயங்கரமாக இருக்கும். இப்போ வர வழியில் உங்களுக்கு எல்லாமே காமிச்சிருப்பேன். எல்லாமே வியூ சூப்பராக இருக்கும், தரமாக இருக்கும். நீங்களும் வாங்க, வந்து பாருங்கள், இந்த ஆச்சரியத்தை தெரிஞ்சுக்குங்க. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி மலைக்கு வந்து நான் சுரேந்திரன். இன்னும் என் கூட யார் யார் வந்தாங்கன்ற காட்டுறேன் பாருங்கள்.
இவர் தான் பையன் ஜசுரேன். இவர் மாப்பிள்ள சைராஜ். இவர் பிரபு. இவர் தான் தங்கச்சி மையன் அமிழன். இவர் தங்கச்சி பையன் ரெண்டாவது பையன் லித்திகன். இவர் நண்பர் மருது பாண்டி. இந்த ஏழு பேரும் தான் இன்னைக்கு மலைக்கு வந்திருக்கோம். சும்மா சிறப்பாக இருந்துச்சு ட்ரெக்கிங். இன்னைக்கு நல்லா மோடம் போட்டுருந்துச்சு. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் இதில் என்ன குறை இருக்குன்னு சொல்லி குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் குறையை சரி பண்ணிக்கிறோம். பின்னாடி பாருங்கள், வியூஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும். இங்கேருந்து ஒரு வியூஸ் பார்க்குறதுக்கு வந்து தரமாக இருக்கும்.